வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே மூணாவது T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா கிராண்ட் லீக்ஸுக்கான டீம்ஸ் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்ட்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்டசி ஆப்ல நிறைய ஃபியூச்சர் இருக்கு, நிறைய பேருக்கு இன்னுமே அதை பத்தி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ்நாடு ஆப். ஸோ தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களோட பொறுப்பு. அண்ட் இப்போ உங்களோட வின்னிங்ல வந்து 100 ரூபாய் இருக்குன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டுக்கு அது 110 மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிக் ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் பாப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். அதாவது 5 பிளேயர் கொடுத்துருக்கிறதுல செலக்ட் ஒரே ஒரு பிளேயர், இதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எல்லாருமே நம்மளுடைய ஸ்போர்ட்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. அண்ட் பிச் ரிப்போர்ட், இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே இந்த பிச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து ஒரு டர்னிங் மேட்சா இருந்தது. ஏன்னா இந்த இத்தனை வருஷம் ஜிம்பாவே அந்த கிரிக்கெட்ல அந்த பிச்சில் அதுதான் ஒரு ஹையஸ்ட் ரன்னு, 230+ ரன் வந்தது. இதுதான் முதல் முறை 220+ வந்து ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப முதல் முறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விக்கெட் சுப்மன் கில் விக்கெட் விழுந்த உடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பிச்சு வந்து போன மேட்ச் மாதிரிதான் செயல்பட போகுதுன்னு பார்த்தா, ஆனா அப்படி செயல்படல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சூப்பரா வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாக்கு ஒரு கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. ஒருவேளை அதெல்லாம் சரியா பிடிச்சிருந்தா மேட்ச் வந்து எப்படி வேணாலும் மாறி இருந்திருக்கும். ஆனா அதுக்கு வந்து வழி இல்லாம போயிடுச்சு. இந்த பிச்சை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சேம் பிச்சை தான் யூஸ் பண்றாங்க. 5 T20க்கும் பாத்தீங்கன்னா சேம் பிச்சு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓவரால் ரீசெண்டா எப்படி மேட்ச் நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா 7ஆம் தேதி இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே மேட்ச் வந்து அப்படி ஒன் சைடா இந்தியா வந்து 100 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 7 ஸ்பின்னர் 4. ஆனா இந்த மேட்ச்ல முதல் T20ல ஜிம்பாவே வெர்சஸ் இந்தியா மேட்ச்ல ஃபாஸ்ட் 7 ஸ்பின்னர் வந்து 11. அப்போ இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னர்ஸோட அட்டாக் வந்து நல்லாவே இருக்கு. 7-4ங்கிறது ஓரளவுக்கு ஸ்பின்னிங் சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். 11-7ங்கிறது நல்ல ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா 42 மேட்ச் வந்து இருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 24, பேட்டிங் செகண்ட் 18 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து இந்த சீரீஸ்லயும் நல்லாவே வின் பண்ணியிருக்காங்க. முதல் மேட்ச் ஜிம்பாவே ஆகட்டும், இரண்டாவது மேட்ச் இந்தியாவாகட்டும் நல்லாவே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வைஸா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் கொடுத்துருக்கு. 0ல இருந்து 150-41, 150-169, 170-189 இன்னிங்ஸ், 190+ வந்து 13 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் இந்தியா தான் இந்த சீரீஸ்ல அடிச்சது 234-2. லோ ஸ்கோர் வந்து ஜிம்பாவே 99க்கு ஆல் அவுட் ஆயிருக்கு, 9 விக்கெட் போயிருக்கு. இப்போ வந்து இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த மாதிரி மேட்ச்ல வந்து டாப் ஆர்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் செட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இப்போ இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்தியா டீம்ல சிவம் துபே, தேஷ்பாண்டே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் மூணு பேர் சஞ்சு சாம்சன், மூணு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த மூணாவது T20ல இருந்து வர்றாங்க. பட் எந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு இது வந்து ஒரு சின்ன சீரியஸ் அப்படிங்கும் போது நல்ல யங் டேலண்டட் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சீரியஸ் சிவம் துபேலாம் வேர்ல்டு வின்னிங் டீம்ல இருந்த பிளேயர் அப்படி அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் இந்த டீமே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேஷ்பாண்டே மட்டும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிம்பாவே சேம் அதே 11 ஓவர்ஸ் தான் ஆடுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஒரே ஒரு செய் ஏதாச்சும் ஒரு பவுலர் வேணா மாத்தலாம், இல்லைன்னா பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா ஜிம்பாவேலையும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்தியாவோட top 3 ஆர்டர்ஸ். அந்த top 3 ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து சுப்மன் கில் ஆகட்டும், அபிஷேக் சர்மா ஆகட்டும், ருத்ராஜ் கைப்பர் ஆகட்டும். லாஸ்ட் மேட்ச்ல நம்ம அபிஷேக் சர்மா தான் கேப்டனா போட்டோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் எடுக்கலன்னா, ஏன்னா தூடவன் வந்து டப்புனு விக்கெட் விழும், சாய் சுதர்ஷன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சோம். பட் அதுக்கு வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன்னா ருத்ராஜ் கில் அவுட் ஆகி போனவுடனே அடுத்த அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா ரிங்கோ வந்து இறக்கிட்டாங்க. 48 ரன் எதிர்பாராத விதமா ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ப்ராப்பரான பேட்டிங் லைன் இறக்கல. அதே மாதிரி பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நமக்கு. அதாவது
இந்த மேட்ச் வந்து கலீல் அகமதுக்கும் தேஷ்பாண்டே அந்த பிளேஸ்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகேஷ்குமார், முகேஷ்குமார் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் போலரா தான் இருக்காரு. ஆவேஷ் கானும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டெத்ல போல் பண்றாரு. நான் வந்து லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணதே இது ஆவேஷ் கானாலதான் தெரியும், டெத்லதான் போல் பண்ணி விக்கெட் எடுக்க போறாரு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஜிம்பாவே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களேன்னு சொல்லி அங்க சப்போர்ட் பண்ண போய் இதாயிருச்சு. ஆனா இனிமேல் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராகவே ட்ரை பண்ணுங்க, ஏன்னா ஜிம்பாவேலாம் ஒரு மேட்ச் எப்படியோ அதிர்ஷ்டவசமா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ டாப் த்ரீ ஆர்டர் சுக்மன் கில்லி, அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாடி, இந்த மூணு பேர் தான் ஆர்டர் வாய்ப்பு இருக்கு. ஜாய்ஸ்வல் உள்ள வந்திருக்கிறாரு, ஆனா எனக்கு தெரிஞ்சு கில்லு அபிஷேக் சர்மா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கனால அவங்க ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாய்ஸ்வல்லாம் நிறைய மேட்ச் வந்து ஆடி இருக்கிறாரு, அதனால இந்த ரெண்டு காம்பினேஷனும் இறக்கலாம். அண்ட் சுக்மன் கில்லி இந்த மூணு டாப் த்ரீ பிளேயர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா ட்ரை பண்ணிருங்க. அண்ட் ரியன் பராக், ரிங்கு சிங், ஜூரல், இந்த மூணு மிடில் ஆர்டர்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நம்ம வந்து ஜூரலே பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மடாண்டே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆடல, டக்கு பிளஸ் விக்கெட் கீப்பிங்கே ஒரு பெருசா எந்த ரோலுமே அவளுக்கு கிடைக்கல. ஆனா ஜூரலுக்கு வந்து பேட்டிங்கே கிடைக்கலனாலும் ரெண்டு கேட்ச் என்னமோ பிடிச்சி ஒரு 16 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் லெவன்ல இருந்தேன்னு சொல்லி டோட்டலா ஒரு 20 பாயிண்ட் கிட்ட வந்துட்டாரு. அதனால நம்ம ஜூரல் கிட்ட போறதே பெஸ்ட். அதுவும் குறிப்பா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜூரலே வச்சு ட்ரை பண்ணலாம். ஒருவேளை செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா விருப்பம் உள்ளவங்க அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல உங்களுக்கு தைரியம் ரிஸ்க் எடுக்க ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பர் வந்து நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். மத்தபடி நீங்க பவுலிங் இந்தி பேட்டிங்ல இந்த மூணு பேருமே போதுமானது. பவுலிங்ல வாஷிங்டன் சுந்தர், பிஷ்ணாயி, ஆவேஷ் கான், முகேஷ்குமார், தேஷ்பாண்டே, இந்த அஞ்சு பேரை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அஞ்சு பேர் எடுத்தீங்கன்னா 5+3 8 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியால இருந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாவேல இருந்து பென்னட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா, முசரம் மானி, இந்த மூணு பேர். ஸோ மூணு பேருமே போதுமானது உங்களுக்கு வந்து ஜிம்பாவேல இருந்து 8+3 11 பிளேயர் ஆயிரும். ஒரு ஸ்மால் லீக் டீம் வந்து நீங்க செட் பண்ணிடலாம். அதுவே நீங்க கிராண்ட் லீக்னு பார்க்கும்போது இந்த மூணு பிளேயர்ஸ் மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேணாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது ஒரு மெயின் ஸ்பின்னர் அந்த டீம்ல, அதாவது அவர் பெருசா பவுல் பண்ணல முதல் மேட்சும், 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட்டு, ரெண்டாவது டி20லயும் 2 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, 0 விக்கெட் தான். இருந்தாலும் அந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு. சிகண்டர் ராசா, பென்னட் எல்லாமே ஸ்பின்னர், பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து ஒரு கேம் சேஞ்சரா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாட்ரா, ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி ரீசெண்டா 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். ஸோ இவரே வந்து ஒரு கேம் சேஞ்சரா கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மேட்ச் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சரா நீங்க வந்து, அதாவது ஸ்மால் லீக் டீம்னு பார்க்கும்போது அந்த 8+3 இதுவே நீங்க ட்ரை பண்ணுங்க போதுமானதா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மிடில் ஆர்டர்ல வந்து யாரையாச்சும் ட்ரை பண்ண நினைச்சா ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா கிராண்ட் லீக்னு வரும்போது, எல்லா மினி கிராண்ட் லீக் அந்த மாதிரி வரும்போது இந்த 1, 2, 3 இந்த மூணு பிளேயர்ஸும் எக்ஸ்ட்ரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தியால இருந்து நீங்க வந்து கேம் சேஞ்சரை வந்து ரியன் பராக கூட நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்படியா பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அபிஷேக் சர்மா, பிஷ்ணாயி, ஆவேஷ் கான், சிகண்டர் ராசா, இந்த நாலு பேருமே வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபார் திஸ் மேட்ச் ஃபார் ஸ்மால் லீக்ல. ஸ்மால் லீக்ல இந்த நாலு பேரை ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேஃபான டீம்னு பாத்தீங்கன்னா ஜூரல், சுக்மன் கில், ருத்து, அபிஷேக், ராசா, பென்னட்டு, முசரமானி, பிஷ்ணோயி, ஆவேஷ் கான், முகேஷ்குமார், தேஷ்பாண்டே. நான் வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து மிஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் வேணும்னா நீங்க தாராளமா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி மேபி யாராச்சும் ஒருத்தரை வந்து இறக்கிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முசரமானி எடுக்கிறதுல அவரை ட்ரை பண்ணுங்க. ஆனா முசரமானி மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்காரு, வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட் எடுக்காரு. ஒருவேளை முசரமானி 2 விக்கெட் எடுத்து அதை ஈக்குவல் பண்ணா கொஞ்சம் ஒரு ரிஸ்க். அதை இதை பண்ணிப்போம். கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா அகைன் அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை சுக்மன் கில்லும் ஜாய்ஸ்வலும் ஓப்பனிங் ஆடுறாங்க அப்படின்னா, அபிஷேக் சர்மாவை ஏறக்கிறா இந்த மேட்ச் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஃபைனல் டீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா கேம் சேஞ்சரா இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முசரம்பானியை வந்து நீங்க ஒரு கேம் சேஞ்சரா பார்க்கலாம். திடீர்னு வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரியன் பராக் எப்படி வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம ரிங்கு சிங் வந்து ஒரு 50+ அதாவது ஒரு 48 ரன் அடிச்சாரோ அந்த மாதிரி ரியன் பராக் வந்து ஒரு 40 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து தேஷ்பாண்டே ஒருவேளை பிளேயிங் லெவல்ல இருந்தாரு அப்படின்னா யாருமே பொதுவா அவரு ட்ரை பண்ண மாட்டாங்க.
இப்போ வந்து ஸ்மால் லீக் தோறது இல்லைங்க, கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல ஒரு கேப்டன் வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணே ஐபிஎல் இந்த வருஷம் சொல்ல போனா நல்லாவே பவுல் பண்ணாரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸா. அடுத்து மசாகர்சா, சோ இவர் வந்து ஸ்பின் ரோல், நான் அந்த ஸ்பின்னுக்காக தான், ஏன்னா ரெண்டு மேட்சா பாத்திருக்கீங்க ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய மினி கிராண்ட் லீக் கிராண்ட் லீக். அதனால இந்த நாலு பேர்ல நாலு பேருமே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சுவாரா சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர்ட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால மினி கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சேஃபான ஸ்மால் லீக் டீம் வைஸ் கேப்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு பேரையும் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ டீம். ஃபைனல் டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கண்டிப்பா கொடுத்துருவோம். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. பொதுவா இந்த மாதிரியான மேட்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேப்டன் வைஸ் கேப்டனும் ஒரு முக்கியமான ரோலா இருப்பாங்க. அதே போல வந்து அந்த டாப் த்ரீ பேட்ஸ்மேனே போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம டீம் செட் பண்ணும்போது அந்த டாப் த்ரீ, அதாவது செகண்ட் மேட்ச் அதுக்கு ஓகே கரெக்டாச்சு. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாப் த்ரீயை மட்டும் பிக் பண்ணிட்டு போகும்போது நம்ம நேரத்துக்கு முதல் மேட்ச் நான் டாப் த்ரீ பிக் பண்ணேன் ஆனா அது செட் ஆகல, ரெண்டாவது மேட்ச் வந்து மிடில் செட் பண்ணேன் அது செட் ஆகல, டாப் த்ரீயை க்ளோஸ் முடிச்சிட்டாங்க, மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்களா பேட்டிங் செகண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. குறிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இந்தியால இருந்து டாப் த்ரீயே போதுமானது. ஒருவேளை ஜிம்பாவேயால பெரிய டார்கெட் பிக்ஸ் பண்ணாம ஒரு 140 பிளஸ் அந்த மாதிரிதான் டார்கெட் வச்சிருக்காங்க ஜிம்பாவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அப்படிங்கும் போது இந்தியா வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கில்லு ருத்து அபிஷேகே அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா லாஸ்ட் மேட்ச்லயுமே கில்லு அபிஷேக் சர்மாக்கெல்லாம் கில்லு அவுட் ஆகிட்டாங்க, அபிஷேக் சர்மாக்கெல்லாம் கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க மேட்ச் பார்த்தா தெரியும். அப்படி மிஸ் பண்ணாம இருந்திருந்தா மேட்ச் வந்து வேற மாதிரி கூட டேர்ன் ஆயிருக்கும், இந்த மாதிரி ஒன் சைடா போயிருக்காது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கீங்க, வீடியோவை மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க நண்பா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.